ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். இந்த உலகத்தில் நிறையவே புத்திசாலியான மனுஷங்க இருக்காங்க. அதில் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலுக்கு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி செம்மையான காரியங்களாக செய்வாங்க. அப்படி சில விஷயங்களை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபன்னியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஒரு நொடி லைக்குக்கு தான் நாங்கள் ஒரு நாள் உழைக்கிறோம். எங்கள் வீட்டில் ரொம்பவே புதுசான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கேன், அது வந்து பாருங்களேன்னு சொல்லி ஒரு நபர் ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்படி என்னடா புது இன்னோவேஷனாக இவங்க வீட்டில் பண்ணியிருக்காங்கன்னு பின்னாடியே போயிட்டே இருந்தா, அட பாத்ரூமுக்கு தான் போகிறேன் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதில் என்னடா இருக்க போகுதுன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய ஷாக்கை கொடுக்குறாங்க. ஏன்டா கக்கூஸ் போகிறதுக்கும் ஊஞ்சலுக்கும் என்னடா சம்மந்தம், ஆடிக்கிட்டே கக்கூஸ் போகிறது இந்த இடத்துல பண்ணலாம் போல இருக்கு. நல்லா இருக்கல இவனோட இன்னோவேஷன். இது என்னடா புதுவிதமான மண்டவோடு டாய்லெட்டு, பில்லி சூனியம், இந்த மாதிரி வேலைகளை பண்றவனுக்காகவே டிசைன் பண்ண மாதிரி இருக்கு பாருங்க. ஆனா கலர் மேட்சிங் தாங்க சரியில்லை. இதோ பல பலன்னு டிஸ்கோல இருக்க மாதிரியே இருக்கு. டாய்லெட்ல இருக்க மாதிரி கலரை மாத்தி விடுங்கப்பா. இந்த ஊஞ்சலை இங்கே பொருத்தினாதான் கரெக்டாக இருக்கும்னு எவனோ ஒருத்தன் பொருத்தி விட்டு போயிருக்கான் பாருங்க. இப்போ ஊஞ்சல் ஆடுறவங்க முன்பக்கமாக மட்டும்தான் தங்களை ஏற்றின்னு போக முடியும். அதை மீறி பின்னாடி போக நினச்சா மண்டை அடித்து மேலே போயிடுவாங்க. நல்லா இருக்கல இந்த ஒரு டிசைன். இன்ஜினியரிங் பண்ண கோளாறுத்தனத்தால இங்க ஒரு மிகப்பெரிய ட்ரெயின் விபத்து நடக்க போகுது பாருங்களேன். இந்த ஒரு டிராக்குக்கு நடுவுல பெரிய கம்பம் ஒண்ணு நட்டு வச்சிருக்கானுங்க. இந்த ட்ரெயினும் வேகமா வந்துகிட்டு இருக்கு. நொடி போடுதுல கோர விபத்து நடக்க போறதா நம்மள யோசிச்சுட்டு இருக்கும்போது, அட ஏதோ ஒரு கிளிச்சாலதான் இப்படி தெரியுதுன்னு மரமண்டைக்கு லேட்டா தான் புரியுதுல. நல்லா எடுத்து வச்சிருக்காங்க வீடியோவை. இந்த மாதிரி ஒரு சில பேர் தாங்க லைஃபை செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரக்கில் ஸ்விம்மிங் பூல் அளவுக்கு தண்ணியை ரொப்பிட்டு அந்த வண்டியை முன்னாடி பின்னாடியும் கொண்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ அலை மாதிரி ஒன்று உருவாகுது பாருங்க, அதன் மூலயமா வேற லெவலுக்கு என்ஜாய் பண்ணுறானுங்க. அட செம்மையாக இருக்கல, இப்படிலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்கன்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஒருத்தர்கிட்ட ஒரு மெஷர்மெண்ட்டை சொல்லிட்டு இந்த மாதிரியே கண்டினியூஸாக நீ பண்ணிட்டு போன்னு சொல்லிவிட்டா அவன் எந்த ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. அந்த ஒயிட் கலர் மார்க்கிங்க்கு நடுவில் கம்பங்கள் தடுக்கிற மாதிரி வந்ததால அந்த இடத்துல எப்படி பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. இருந்தாலும் பரவாயில்லைங்க, இது புதுவிதமான ஒரு டிசைனோட தான் இருக்கு. இப்படிலாம் மார்க்கெட்டில் காய்கறி விற்கிற மாதிரி இப்படி கூவி கூவி தாங்க இன்ஜினியரிங் சீட்டை வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒஸ்டான ப்ரொஃபஷனாக மாறிட்டே வருது. அப்படி கூவி கூவி விற்று ஒருத்தன் சிவில் இன்ஜினியராக ஆகிட்டு வந்தால் இந்த மாதிரி தான் ஆகி போகிற இடத்த பண்ணி வச்சிருப்பான் போல இருக்கு. ஏன்னா படியில் ஏறி போகிற வழிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கக்கூசை கட்டி வச்சிருக்கானுங்க. இது என்னடா கொடுமையாக இருக்கு, இது பில்டிங் வேலை செய்கிறவங்களுக்காக தனித்துவமாக கட்டப்பட்டதோ. இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுறங்க. இன்னும் செம்மையான ஃபன்னியான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க போகுது. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உதவாக்கிற கான்ட்ராக்டர்கிட்ட ஒரு ப்ராஜெக்டை ஒப்படைச்சா அவன் இப்படி தாங்க பண்ணி வைப்பான். இப்போ இந்த படி எதுக்கு இருக்குன்னே தெரியல. மேபி அங்கே சுற்றி திரியிற சில நாய்ங்க அதில் படுத்து தூங்குறதுக்காக இப்படி ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் தார் ரோடு சிமெண்ட் ரோடு போட சொன்னா அவங்க வீட்டுக்கு எவ்வளவு சேர்த்துக்கணுமோ சேர்த்துக்கிட்டு மீதி காசுல தான் போட்டு விடுறானுங்க. அப்படி எவனோ ஒருத்தன் போட்ட ரோடு தாங்க இது. பெஞ்ச கொஞ்சம் மழைக்கு வண்டி போனதுல அதை பேத்துட்டு வந்திருக்கு. கான்ட்ராக்டர் செத்தான். அடிங்கப்பா, இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு டேலண்ட்டு, படி ஏறி வந்து சிமெண்ட்டை கொடுக்க முடியாதுன்றதால அவர் கீழே இருந்து தூக்கி போடுறாரு, இவரும் அழகாக கேஷ் பண்ணிக்கிறாருங்க. சமல லீவு போட்டப்ப பாஸ் வந்து கேட்குறாரு, நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத ப்ரூஃப் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனு. உடனே எந்த மாதிரி பண்ணி ஃபோட்டோ எடுத்திருக்கான்னு பாருங்களேன். எடுத்துட்டு காதில் சொருக வேண்டியது மூக்கில் சொருகி கனெக்ட் பண்ணுற பின்னை எடுத்து கையில் வச்சு சீரியஸாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாரு. யாருக்காவது குழந்தை பிறக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ரோட்டில் தான் கூட்டு போனாங்க. பள்ள மேட்டில் ஏற்றி ஏற்றி போக போக அவங்களுக்கு டக்குன்னு பிரசவம் முடிஞ்சிடும் போல இருக்கு. நல்லாவே பண்ணி வச்சுருக்கானுங்க கையாலேயே வரைஞ்சி. கொஞ்ச நேரம் மேஸ்திரி வெளியே போயிட்டு வந்துட்டு சித்தலை பார்த்து என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு கேள்வி கேட்டா, அவன் இதை தான் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி கோல் எடுத்து ஸ்ட்ரைட்டா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. இதை பார்க்கும் போதே பக்காவா தெரியுது அதுல 10% கூட ஸ்ட்ரைட்டா இல்லைன்னு. இதுல கோல் வச்சு பார்த்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க பாருங்க, அங்க நிக்கிறானுங்க. ஒரு பில்டிங்கை கட்டினா இந்த மாதிரி தான் கட்டணும் போல இருக்கு. ஏன்னா அப்பதானே காத்து அடிச்சா உடனே பறந்துட்டு போயிடும். இதுல அடிச்ச கொஞ்சோண்டு காத்துக்கு மேல இருந்த கூரை பறந்துட்டு போயிடுது.
அடிங்கப்பா, அதிவேகத்துல ரோடு போட்டு நம்ம கண்ட்ரில எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்க? அதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா ரோடு போற நாட்டைய போறதுக்காக தான் அவங்க பிளான் அதிகமா போட்டிருப்பானுங்க. சரி, வெளிநாட்டுல எடுக்கப்பட்ட இந்த ஒரு ஃபுட்டேஜ்ல பாருங்க, சம ஃபாஸ்டா டக்கு டக்குன்னு பெரிய பெரிய இயந்திரங்களை வச்சு ரோடு போட்டு முடிச்சிடுறானுங்க. வேற லெவல்ல இருக்குல்ல இது. எந்த நார பையன் பண்ண வேலைன்னு தெரியல, ஒண்ணுக்கு போற இடத்த இப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்கானுங்க. நல்லா வருவாங்கடா. இதை பார்த்ததுமே அட கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்களே, ரெண்டு இடத்த சேர்த்து போட்ட சங்கிலியை போட்டு போட்டியும் போட்டிருக்காங்க பாருங்களேன்னு தோணும். ஆனால் சங்கிலியை நிற்க வைக்கிறதுக்காக அதில் டேகை போட்டு கட்டியிருக்கானுங்க பாருங்க. நம்ம ஊர் வில்லேஜ் விஞ்ஞானி தான் எவனோ இதை பண்ணியிருக்கானுங்க. உலகத்துல இருக்கிற வித்தியாசமான ஹோட்டல்கள்ல தங்கணும்னு யாருக்காச்சும் ஆசை இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட ஆளுங்க இந்த மாதிரி ஒரு ஹோட்டல மிஸ் பண்றாதீங்க. ஏதோ குச்சி ஐசை நிக்க வச்ச மாதிரி தான் இந்த ஒரு ஹோட்டல் இருக்குங்க. யாரு பண்ண காரியம்தான் தெரியல. இதுக்கு படிக்கட்டுலாம் கிடையாதான், அந்த கம்பி மேலேயே ஏறிதான் டோர் திறந்து உள்ள போகணும்னு சொல்றாங்க. நல்லா இருக்குல்ல. புதுவிதமான செருப்புகளை பெண்களுக்காக நிறைய பேர் வந்து உருவாக்குவாங்க. ஆனா இங்க ஒரு செருப்பை பாருங்க, இவ்வளவு பெரிய ஹீல்ஸை வச்சு யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுவும் துப்பாக்கியோட முனையை எடுத்து ஹீலாவும் ஃப்ரண்ட் பாதத்துல ஏதோ குதிரையோட கால் மாதிரியும் வச்சு தச்சு வச்சிருக்கானுங்க. இருந்தாலும் டிசைன் யூனிக்கா இருக்குப்பா. வீட்டுக்கு ஒரு சிம்னியை கட்டணும்னு எந்த அளவுக்கு யோசிச்சு கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. அதாவது களிமண்ணை எடுத்து உடஞ்சு போனதை பூசி விட்டுருக்காங்க. கரெக்டா தான், இருக்கிறத வச்சுதான் பண்ண முடியும். இந்த ஒரு விளம்பரத்தை பாருங்களேன், இதுல சிகரெட்டை பிடிச்சா உங்களை பாடையாதான் தூக்கிட்டு போவோம்னு சொல்லி வத்தி குச்சியை வச்சு எவனோ ஒருத்த உருவாக்கியிருக்கான். அதை போட்டோ எடுத்து வைரல் ஆக்கியிருக்காங்க. சமல பொதுமக்களை அட்ராக்ட் பண்றதுக்காக என்னென்னலாம் யோசிக்கிறானுங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் பிரஷை நிக்க வச்ச மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. எப்ப இது செல்ஃபி பாயிண்டா? நல்லா இருக்கியா உங்க நியாயம்? இந்த குட்டி குழந்தைகிட்ட நீ போயிட்டு இந்த மரத்தை கட் பண்ணுன்னு சொல்லியும் கட்டையை வச்சு அந்த கல்லை கட் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. இதுல காது மேல வேற சிகரெட் வேற இருக்கு. எங்கேயோ விளையாடிட்டு இருந்த பிள்ளைய கூப்பிட்டு இப்படி ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. மாடு வருது ஓரம்போன்னு சொல்ற மாதிரி இங்க ஒரு டிசைனை பாருங்க. மாட்டோட கொம்பை எடுத்து பைக்கு முன்னாடி வச்சிருக்கானுங்க. கரெக்ட் தான், அதனாலதான் பார்க்கிங் லாட்ல காரு பார்க் பண்ண வேண்டிய இடத்த இவன் ஆக்குபை பண்ணி வச்சிருக்கான். வீட்டில் டோரை போட்டவங்க இப்படிலாம் யோசிச்சு போட்டிருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஒரு இடத்துல டோரை செட் பண்ணிட்டு பக்கத்தில் கொஞ்சம் மேடாக இருக்கு, அதனால இன்னொரு டோரை என்ன பண்ணலான்ட்டு இப்படி தூக்கி நிற்க வச்சிருக்கானுங்க பாருங்க. அங்கே நிற்கிறாங்க அவங்க. இப்போ யாராலையுமே இந்த வீட்டுக்குள்ளே போகவே முடியாதுங்க. அந்த குட்டி சந்தில் கூட யாராலையும் போயிட முடியாது. சோஷியல் மீடியாவில் இப்படிப்பட்ட வீடியோ தாங்க வைரலாக போயிட்டுருக்கு. வெறும் 3 அடி இடத்த வச்சுக்கிட்டு ரொம்ப லெங்க்தியாக 3 அடுக்கு உயரத்தில் பில்டிங்கையும் கட்டி வச்சுருக்காங்க பாருங்களேன். எதுக்காக இதை பயன்படுத்துவானுங்க அண்ட் இதை கட்டுறதுக்கு எப்படி அவங்களுக்கு மனசு வேற வந்துச்சுன்னு சுத்தமாக தெரியலைங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது சடனாக ஸ்பீட் பிரேக்கர் வந்தால் ஸ்லோ பண்ணிவிட்டு பொறுமையாக போயிடுவோம். ஆனால் போகிற வழி முழுக்க ஸ்பீட் பிரேக்கர் இருந்து எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? இந்த ஒரு ஃபுட்டேஜில் பாருங்கள், எவனோ ஒருத்தன் இந்த வழியை யாருமே போகக்கூடாதுன்னு நைட்டோட நைட்டாக இதை போட்டு வச்சுருப்பான் போல இருக்குது. எக்கச்சக்க ஸ்பீட் பிரேக்கர் அந்த வழி முழுக்க இருக்குது. இதில் 2 எக்ஸாம்பிளை பார்ப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணும்போது குறுக்கு ஏதாச்சும் தடை இருந்ததுன்னா அந்த தடைக்கு மேலேயே போட்டு போயிடுறாங்களாம். இதுவே நம்ம ஊராக இருந்தால் படுத்துங்கிற நாய்க்கும் சேர்ந்து பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கானுங்க பாருங்கள். எங்கேருந்து தான் வரானுங்களோ இப்படிலாம். ஃபோனில் யாராச்சும் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ரிமோட் செல்ல யாராச்சும் போட்டு பார்த்துருக்கீங்க? இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோனில் இருக்க பேட்டரி செட்டப்பை கழட்டிட்டு அதில் வீட்டுக்கு பயன்படுத்துகிற ரிமோட் செல்லெல்லாம் போட்டு ஃபோன் ஆன் பண்ணுறா பாருங்கள். பெரிய புத்திசாலி தான். இது எந்த பிளானட்ல செய்யப்பட்ட பைக்கா இருக்குங்க? காயலங்கடையில இருக்கிற நிறைய இரும்புகளை வச்சு இதை வந்து உருவாக்குன மாதிரியே இருக்கு பாருங்க. என்னதான் டிசைன் தனித்துவமா இருந்தாலும் இதை ஓட்டிட்டு போறவன் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் போல இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான வண்டியை எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸ்கூட்டியை 2 கட் பண்ணி நடுவில் பெரிய பலகையை வச்சு ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க பாருங்களேன். இப்போ இது அசால்ட்டா எத்தனை பேர் வேணாலும் ஏத்திட்டு போகும், நடுவில் எவ்வளவு லோடு வேணாலும் வச்சுக்கலாம் போல இருக்கு. ஐடியா நல்லதாங்க இருக்கு. நம்ம ஆளுங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவனுங்களோட இன்னோவேஷனை டாய்லெட்டில் தான் அதிகம் காட்டுவானுங்க போல இருக்கு. இந்த ஒரு டாய்லெட் டிசைனை நீங்களே பாருங்களேன், ஏதோ கார்ட்டூன் அனிமேஷன் வீடியோவில் வர ஒரு கேரக்டரோட மூக்கு மாதிரியே செட் பண்ணி வச்சுருக்கானுங்க. இம்போர்ட் நீட்டாக இருந்தால் எங்கன்னு போய் முட்டிக்கிறது?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.